வணக்கம். நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள்னால ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்ற காரணத்தினால நம்ம அந்த பிஸ்னஸை வந்து ஆரம்பிக்காமல் இருக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பணம் தேவை, எவ்வளோ தொகை தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா அந்த பணம் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். இல்லை கடனாக வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ பேங்க்கிட்டயோ அப்படின்னா எவ்வளோ பணம் நம்ம வாங்கினா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம மொதல் விஷயமாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதை நம்ம எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம துறையில் யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் புக்ஸ் மூலியமா. இல்லை சிலரை வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ்ல வந்து நம்ம சிலரை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு அந்த துறையில் நமக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு 3-5 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபெயிலியர் ஆகிறாங்க, தோற்று போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த துறையில் எப்படி சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியாமல் போகிறதுனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. மூணாவது, நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ், என்ன விஷயம் வச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோமோ அது யாருக்கு தேவை, அந்த மாதிரியான மக்கள் இன்னமும் இருக்காங்களா, எங்கே அந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம், இந்த சர்வீஸ் ஆகட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட் ஆகட்டும், என்ன ஒரு சோர்ஸ் மூலமா இவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை இந்த சர்வீஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் தி இயர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் கம்பெனிஸ் இருந்தது, அப்போ வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஆனால் இப்போ வந்து டச் ஸ்க்ரீன் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா கீபேட் இருக்கிற மொபைல் கம்பெனிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சேல்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக அனாலிசிஸ் பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நாலாவது விஷயம், இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கோம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்க இல்லை பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா அதையும் நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபேமிலி நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா, எத்தனை மாதத்துக்கு நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு ரிசர்ச்சில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பணம் இருந்தால் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுல் டைமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் எனக்கு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் என்ன பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இதை சைடில் ரன் பண்ணிட்டு போகலாம். ஈவினிங்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 5 o'clock அப்புறம் இல்லை 6 o'clock அப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 or 2 hours வந்து இந்த பிஸ்னஸ் இல்லை இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்போ பார்ட் டைமாகவே 1 or 2 hours நம்ம இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம்னா ஃபுல் டைமாக பண்ணால் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஃபுல் டைமாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸை வந்து ஃபுல் டைமாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருமாதத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.